ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தாரஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னியை நம்ம வித்தியாசமாக அரைக்க போகிறோம். எப்பவும் போல் தேங்காய் சட்னியை உடச்சிக்கல, பச்சை மிளகா இஞ்சி எல்லாம் போட்டு அரைக்காமல் இன்றைக்கி வந்து தேங்காய் ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு 6 வரமிளகா, ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சட்னி எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். இந்த தேங்காயை சேர்த்துட்டு வரமிளகா, காரம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க, இது நிறையவே இருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் ஒரு 2 மிளகாய் வேணால் குறைச்சிக்கலாம். சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை அரைச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் எப்போவுமே சட்னி என்ன தேடுறதுன்றது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். இப்போ நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இப்போ அந்த வெங்காயத்தை சேர்த்துருங்க. அதில் வெங்காயத்தை சேர்த்து நல்லா பேஸ்ட்டும் அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். பாருங்கள், அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு சட்னி. கொரகொரப்பாக இருக்கணும் வெங்காயம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எப்பவும் போல் தேங்காய் சட்னி மாதிரி இருக்காது. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கேன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை வந்து இப்போ வரமிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம், ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் கொட்டிடலாம். இந்த சட்னி வந்து ஒரு திடீர் சட்னி, அவசர சட்னின்னு கூட சொல்லலாம். இது வந்து டைம் சேவிங் தான். இது வந்து செய்யறது ரொம்ப நேரம்லாம் ஆகாது, டைம் எடுக்காது. ஒரு 3-5 நிமிஷம் ஆகும் இந்த சட்னி செய்ய. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு டேஸ்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை, சி யூ.